நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு புதனுடைய மூன்றாவது சுபத்துவ நிலையாக ஒரு குருவும் புதனும் எத்தகைய நிலைகளில் இணைந்தால் பார்த்து கொண்டால் அப்படிங்கிறத புதனுடைய உயர்நிலை சுபத்துவம் மற்றும் ஒரு குருவோடு சேருகின்ற சுபத்துவம். நான் இந்த வீடியோக்களுடைய ஆரம்பத்திலேயே சுபத்துவ தன்மையின் ஒரு நிலையில் பரம்பொருள் எனக்கு புரிய வைத்த சில விஷயங்களை வந்து ஒரு ஒரு தனித்துவமான நிலைமைகளில் சொல்லியிருக்கிறேன். புதன் வந்து கட்டுக்கு உட்பட்ட சுவர் என்பதை அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். தனித்த நிலையில் இருக்கின்ற புதன், அதாவது எப்போதும் அவர் இணைந்து கொண்டிருக்கின்ற சூரியனோடு, அரை பாவராகிய சூரியனோடு எப்போதுமே பக்கத்தில் பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கிற புதன் வந்து தனியாக அவருடைய இணையாமல் தனித்த நிலையில் இருக்கின்ற புதன் வந்து ஒரு நிலையில் குருவிற்கு 30% அளவிற்கு மற்ற கிரகங்களை சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மையில் இருப்பார். இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு சுபத்துவ தத்துவத்தின் ஒரு அமைப்பு. இதை எதுக்காக திரும்ப திரும்ப இந்த இடங்களில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், புதனின் முதல் நிலை சுபத்துவம் என்பது அந்த சந்திர கேந்திர சந்திர அமைப்புகளோடு பொருத்தி காட்டப்பட்டு சந்திர கேந்திரத்தில் இருக்கின்ற புதனுக்கு மிக வலிமை என்பதை உணர்ந்து நூற்றுக்கணக்கான ஜாதகங்களின் ஆய்வில் நான் சில உறுதிப்படுத்தி கொண்ட சில உண்மைகளைத்தான் உங்களுக்கு இப்போ புதனுடைய சுபத்துவ படிநிலை வீடியோக்களாக போட்டு வருகிறேன். இப்போ ஏற்கனவே நம்ம 4 விதமான அமைப்புகளை பார்த்து விட்டோம். அப்போ 4 விதமான அமைப்புகளில் புதனின் கடைநிலை சுபத்துவ அமைப்பாக தான் குருவோடு சேருதல் என்கின்ற அமைப்பு இருக்கும். குருவின் பார்வை என்பது வேறு, குருவின் சேருதல் என்பது வேறு. உதாரணமாக நிச்சயமாக நீங்கள் ஒரு நிலையில் புரிஞ்சுக்கணும், ஒரு கிரகத்தை சேர்ந்து சுபத்துவப்படுத்துவதை விட ஒரு கிரகத்தை பார்த்து அதிகமாக சுபத்துவப்படுத்துபவர் குரு. குருவின் இருப்பை விட குருவின் பார்வைக்கு வலிமை அதிகம். இதுவும் மிக நுண்ணியமான ஒரு ஒரு சுபத்துவ நிலைதான். குருவோடு சேர்ந்தால் என்ன, குருவோடு பார்த்தால் என்ன, ஜோதிடத்தை பொத்தாம் பொதுவாக போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகின்ற ஜோதிடன் இல்லைனா சிவராஜ யோக தத்துவம், அதாவது உபய லக்னங்கள் உபய ராசிகள் எனப்படும் 4 ராசிகளில் புதன் இருக்கிறார். அதாவது அவர் ஆட்சி அடைகின்ற மிதுனம், அவர் ஆட்சி மூல திரிகோணம் உச்சம் ஆகிய 3 நிலைகளையும் 10-10 டிகிரி கேட்டார் போல அடைகின்ற கன்னி, அதனை அடுத்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய கேந்திர பலத்தோடு கூடிய 2 வீடுகள், 2 வீடுகளும் அவர் அவருடைய வீட்டிற்கு கேந்திரத்தில் இருப்பார். அவர் உபயராசிக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால தனுசு மீனம். இந்த மீனத்தில் இருக்கின்ற புதனை பற்றிய புரிதல் மிகுந்த ஒரு அமைப்பில் உங்களுக்கு வரணும். மீனத்தில் புதன் இருப்பவர்களை பார்த்தீர்களா, டக்குன்னு புதன் நீச்சம்னு சொல்ல முடியாது. நான் அடிக்கடி சொல்லி வருவதை போல ஒரு கிரகம் நீச்சம் அடைந்தாலே அது வந்து அத்தனை காரகத்துவங்களையும் இழந்து விட்டது, தர தகுதியற்றது என்பது அர்த்தம் அல்ல. உண்மையான ஜோதிடம் எங்கே இருக்கிறதுனா அந்த உச்சம் நீச்சத்தை புரிந்து கொள்வதில் தான் இருக்கு. ஒரு கிரகம் நீச்சம் அடைந்தால் கூட அந்த தனி மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான தன்னுடைய காரகத்துவங்களை கொடுக்கும் தன்மையிலேயே இருக்கும் என்பதுதான் ஜோதிடத்தை நீங்கள் உள்ளுக்குள்ளே நுணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான விதி. புதன் நீச்சம் அடைந்து விட்டார், அந்த மனிதனின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஜோதிடத்தில் சொல்லியதை விட சொல்லப்படாத உன்னதங்கள் அதிகம். எல்லாத்துக்கும் இதில் வந்து விதிகள் விதிவிலக்குகள் விதிகள் விதிவிலக்குகள் உண்டு. ஒரு கிரகத்தின் ஸ்தானபலம் உச்சம், உச்சம் என்பது நம்ம தசம எண்கள் எடுத்துக்கிட்டோம்னா 100, ஆனால் ஜோதிடத்தில் 120 சொல்லப்படுகிறது. உச்சம் 100, மூல திரிகோணம் 80, ஆட்சி 60, நட்பு 40, சமம் 20, பகை 10, நீச்சம் 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து ஒரு தசம எண்களாக எடுத்துக்கிட்டா உச்சத்தை மீறிய நிலை இல்லவே இல்லையே, இல்லை இல்லையா? இதே ஜோதிடத்தின் வேறு வழிகளில் நம்முடைய அறிவு கண் திறக்கும் போது உச்சத்தை விட மேலான நிலைமையை ஒரு கிரகம் அடைகிறது என்பதை நீச்ச பங்க ராஜயோகம் அமைப்பு என்பது நம்ம மூலநூல்கள் சொல்லுகின்றன. ஒரு கிரகம் உச்சத்தை விட மேலான உயர்நிலையை நீச்ச பங்க ராஜயோக அமைப்பில் அடையுது. அதனால சந்தேகமே வேண்டாம், நீச்சத்திற்கு ஏகப்பட்ட எதிர்விளைவுகள் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தின் அமைப்பின் அடிப்படையிலும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தன்மையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற கட்டத்தில் நீச்சத்தில் இருக்கிறார் புதன், அதாவது